வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி கேம் ப்ளே கிடையாது, இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அதாவது நேத்தியே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன், இது மேலே வந்து புதுசாக வந்து மொபைல் வாங்குறீங்க கைஸ், அதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். எல்லாருமே வந்து அன்பாக்சிங் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்சிங்லாம் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ தாளெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த அன்பாக்சிங்லாம் பண்ண தெரியாது கைஸ், அது எதுமோ பாரி பண்ணுவேன், அது அப்படியே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அப்படியே வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். போக்கோ F3 GT தான் வந்து வாங்கியிருக்கேன், 8 GB வேரியண்ட்டு. அதோட ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். பாருங்கள், எல்லோ கலரில் கவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே அன்பாக்சிங்லாம் பண்ணி மொபைல்லாம் வந்து ஆன்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் பேக்கிங் பண்ணி உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து சிம் எக்ஜெக்ட் பின்னு எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் வந்து அதே போல் பேக்கேஜ் கொடுத்துருவாங்க, அதுவும் வந்து செம்மையாக இருக்குது, உண்மையாக வந்து நல்லாயிருக்கு. ஆனால் வேறு பேக்கேஜ் தான் நான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் நிறைய படுது. அப்புறம் வந்து என்ன ப்ரோ பவுச்செலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, இது வந்து யாரும் படிக்க மாட்டாங்க, அதனால் அங்கேயே தூக்கி போட்டுடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ பவுச்செலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் Type-C 2 3.5mm ஜாக்கு. இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஆடியோ ஜாக் வந்து கிடையாது, ஹெட்ஃபோனு அந்த ஜாக் இருக்கும்போது அது வந்து கிடையாது, அதனால் இவங்க வந்து பின்னாகவே கொடுத்துட்டாங்க. Type-C 2 3.3mm ஜாக் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த ஒயர் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, இழுத்தா பிச்சுக்கிட்டு போயிடும் போல இருக்குது, அந்தளவுக்கு தான் கொஞ்சம் இருக்குது. பரவாயில்ல, நம்ம வேணால் புதுசாக கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட மொபைல் இருக்குது, அந்த போக்கோ F3 GT வேற லெவல் மொபைல் இருக்குது, அதையும் அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று காட்டணும், இருங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது கீழே வந்துட்டு இந்த பேப்பர் ஊற்றுறாங்க, இந்த பேப்பரே வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது, வேற லெவலில் இருக்குது இந்த அட்டை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரோ எண்டர் ட்ராகன் மண்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, இதான் வந்து அடாப்டர் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிஜமாகவே பார்க்குறதுக்கு எண்டர் ட்ராகன் ஹெட் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 67 W ஃபாஸ்ட் சார்ஜரு, அது நல்லா தான் சார்ஜும் ஏறுது. அதே போல் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா USB கேபிள் இருக்குது, பார்த்தீங்கன்னா இது வந்து செம்ம ஸ்ட்ராங் கைஸ், உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த ஒயரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுவும் வந்து Type-C தான், இதில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்குமே ப்ரோ, இதில் ஏன் ப்ரோ வேறு மாதிரி இருக்குது பின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைல், அதனால் வந்துட்டு அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட மொபைல் எடுத்துடலாம், உண்மையாகவே அந்த ஒயர் வந்து செம்மையாக இருக்கு, USB கேபிள் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது உண்மையாக பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல, பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் செம்மையாக இருக்குது. அதே போல் வந்து கிளாஸ்லலாம் பார்க்காதீங்க, என் ஃபேஸ்லாம் தெரியாது, எல்லாத்தையும் ஃபேஸ் தெரிஞ்சப்பெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன், அதனால் வந்து எல்லாருமே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம், ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேமரா வந்து 64 MB நினைக்கிறேன், அந்த கேமராலாம் நமக்கு வந்து தேவையில்லை. அதே போல் 6 GB லைட் எரியும் அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து 6 GB லைட் எரியும், கேம் விளாடும் போதும் சரி, அப்புறம் கேம் விளாடும் போதும் என்னென்னு தெரியல, அப்புறம் வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்துட்டு 6 GB லைட் அறியும். மொபைல் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கு கைஸ். அதே போல் PKSD டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ரோப்ளாக்ஸ், அப்புறம் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டெஸ்ட் பண்ணணும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மைண்ட் கிராஃப்ட் மட்டும் இன்னும் டவுன்லோடே பண்ணலை, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேடர்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணலாம். நம்ம வந்து கேமராக்காகலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மொபைல் வந்து பை பண்ணலை, எதுக்காக பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கேமிங்காக தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலே 2 ட்ரிகர் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரிகர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு நம்ம மேலே வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ட்ரிகர் வந்துடும், அதை கிளிக் பண்ணியே நம்ம வந்து கேமெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து அந்த ட்ரிகர் மாதிரி வந்துடும். அதை வந்து நான் கேம் ப்ளே பண்ணும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன், உண்மையாகவே வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்படி தான் வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிளாக்கு இருக்குது, கேமராவும் ரூமே பிளாக்கு, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பிளாக் கலர் ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பிளாக்காக தான் தெரியும், அந்த எல்லோ கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பிளாக்காக தான் சரி பிளாக்காக தான் தெரியும், ஓகேங்களா. சரி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட PKSD வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், உண்மையாகவே வந்துட்டு செம்மையாக இருக்குது கைஸ். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா நம்மளோட அந்த ட்ரிகர் இருக்குது பாருங்கள், அந்த ட்ரிகர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு பெட்பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரிகர் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து சவுண்டு கைஸ், சவுண்டு செம்மையாக இருக்குது உண்மையாக வந்து டொல்பி ஆமாம், அந்த டொல்பி தான் அந்த எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடு ட்ரிகரை வந்து
நான் இந்த சைடு நான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து கீழே வந்து இந்த சைடு வந்து நம்ம டச் பண்ணவே தேவையில்லை. இதுவே வந்து நான் மேலே அந்த ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணுவான், அப்படியே வந்து டான்ஸ் ஆடுவான். இப்போ வந்துட்டு இது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நம்மளால் அந்த ட்ரிகரை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து நான் இன்னொரு சைடு வேறு வந்து வேணாலும் வச்சு காட்டுறேன், இப்போ பாருங்கள் எனக்கு வேறு வாயெலாம் குளறதே சரி இருக்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த ட்ரிகர் எடுத்து வந்து நான் ஃப்ளையிங்கில் வச்சுட்டேன் லெஃப்ட் சைடை. இப்போ நான் லெஃப்ட் சைட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க நான் வந்து காட்டுறேன், பாருங்க இப்போ வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஜம்பிங் பட்டன் தான் போட்டுட்டு இருக்கேன், என்னப்பா பக் ஆயிடுச்சா, கேமே பக் ஆயிடுச்சு கைஸ். சரி கொடுங்க. அப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா எப்படி பறக்கிற மாதிரிலாம், மேலே வந்து நான் ட்ரிகர் தான் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஸ்க்ரீனை வந்து டச்சே பண்ணலை, அவனாவே மேலே பறக்கிறான், வேறு லெவல் பண்ணுறான், வேறு லெவல் செமையாக இருக்குது. உண்மையாக வந்து கிராஃபிக்ஸ்லாம் உண்மையாக வந்து செமையாக இருக்குது. இருங்க நான் அப்படியே வந்துட்டு பிஜிஎம் உள்ளே போயிட்டு அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து பிஜிஎம்க்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து என்னையே தராக மாட்டான் போல இருக்குது, மண்டைக்கு பரட்ட முடியாது வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். சரி நான் போய் அப்படியே வந்து கேமுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ வேறு அப்டேட் வேறு மொபைலுக்கு அப்டேட் வேறு விட்டுருக்காங்க, அதை நான் இப்போ வரையும் அப்டேட் பண்ணலை. பண்ண அப்படின்னா வந்து 19 FPS வரையும் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் வரையும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருங்க அப்படியே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது என்னோடய ஐடி தான், என்னோடய ஐடி மட்டும் தான் மாற்றிருக்கேன். இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, வேறு எதுவுமே சிம் கூட நான் இன்னும் போடவே இல்லை இந்த மொபைலில். அப்படியே வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்குறாங்க பாருங்கள், கிராஃபிக்ஸே வந்து செம்மையாக இருக்குல்ல, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஃபோன் வந்து வேறு லெவலில் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது உண்மையாகவே. இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் முறையுமே இருக்குது, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் முறையும் இருக்குது, செமையாக இருக்குது. இதில் இதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு 19 FPS வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தெரியல, நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து நான் ட்ரிகரில் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது ஸ்கோப் போடுறதும் அப்புறம் வந்து ஷூட் பண்ணுறதும் ட்ரிகரில் தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வரமாட்டேங்குது, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரிகரில் விளாட்றதுனால எனக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது. குப்பை தான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல் மைண்ட் கிராஃப்ட்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதில் ஷேடர் போட்டு விளாடணும் அப்படிங்கிறலாம் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து என்னோடய பழைய மொபைலில் வந்து அதெல்லாம் போட்டு விளாடவே முடியாது. யான் பார்த்தீங்கன்னா சமையல் லாக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து வேறு லெவல் பண்ணலாம் இந்த ஃபோன் மொபைலில் வந்துட்டு. இங்கே பாருங்கள், என்னால் ட்ரிகரை வந்து சுத்தமாக வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, எனக்கு ட்ரிகரில் வரவே மாட்டேங்குது. அதுதான் உண்மை, ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து மைண்ட் கிராஃப்ட்லேயே வந்து ஷேடர்லாம் போட்டு கிராஃபிக்ஸ்லாம் வச்சு, அதில் கிராஃபிக்ஸ் இருக்கிறது தான் இருந்தாலும் வந்து செமையாக வந்து ஷேடர்லாம் போட்டு கிராஃபிக்ஸ் உள்ள மாதிரி ஷேடர்லாம் போட்டு செமையாக வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அதே போல் நிறைய கேம்ஸ் அந்த ஆர்க்கு அது போல் நிறைய பேர் வந்து கேம்ஸ்லாம் கேட்குறீங்க, அந்த கேம்ஸ்லாம் நானும் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 8 GB வேரியண்ட். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, சாரி ஸ்டோரேஜ் சொல்ல மறந்துட்டேன், 128 GB. அதே போல் ரேம் வந்துட்டு 8 GB. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 27K கைஸ், அதாவது 27,000 ரூபாய். அது இப்போ வந்து ஆஃபரில் இருந்ததுனால தான் நான் இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கினேன், அதுவும் 8 GB ரேம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னு வச்சு ஆஃபர் இல்லை அப்படின்னா வந்து 30K கிட்ட போயிருக்கும், 31K கிட்டே வந்து போயிருக்கும். ஆஃபர் இருந்ததுனால நான் வந்துட்டு 27K நான் வந்து பை பண்ணிட்டேன், இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்கும். நல்ல வேளை நம்ம நேரம் வந்து ஆஃபர் போனதுனால சீக்கிரமாகவே நான் வந்து நேராக தான் போய் பை பண்ணேன், வேறு எதுலேயும் ஆர்டர்லாம் போடல. நேராகவே போனதுனால 27K இருந்துச்சு, அப்படியே வந்து நான் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து மைண்ட் கிராஃப்ட்டும் வந்து செமையாக வந்து ப்ளே பண்ணலாம், அதே போல் நிறைய கேம்ஸும் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். எல்லா கேம்ஸுமே இனிமேல் வந்து செமையாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், லைஸ் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் வந்து அந்த அளவுக்குலாம் லேக் ஆகலை, நல்லா ஸ்மூத்தாகவே வந்து ரன் ஆகுது. அதே போல் பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களே தெரியும், எப்படி ஹெட்ஷாட்லாம் உழுது பார்த்தீங்களா. அப்புறம் ஏன்டா ஃப்ரீ ஃபயர் போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. யாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருந்த எம்பிக்கு வந்து இதில் தான் நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கனால கிராஃபிக்ஸ் டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்ஐ வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணேன். அதனால தான் இதுக்கப்புறம் என்ன வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண முடிஞ்சால் பண்ணுறேங்க, ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்கிட்ட பப்ஜியே இருக்காது, அதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். ஏதோ ஒரு நாள் ப்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த மைண்ட் கிராஃப்ட் அது போல தான் கேம்ஸ் வந்து நம்மளோட மொபைல்லே இருக்கும், பப்ஜிலாம் இருக்காது கைஸ், ஓகேங்களா. சரி அப்புறம் வந்து இந்த மொபைலோட பேட்டரி எம்ஏஹெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 5065. ஆமாம் அதே தான். அதுக்கு எதுக்கு அந்த 65 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல கைஸ், ஓகேங்களா. ஆனால் வந்து சார்ஜரும் நல்லாவே நிற்கிது. அதே போல் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் வந்து செம ஃபாஸ்ட்டாகவே எறியுது. என்னோடய பழைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சார்ஜர் வந்து நிற்காது, அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜும் ஏறாது. அந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் இப்போ வந்து முது மொபைலே வந்து வாங்கினேன், ரொம்ப நேரம் நிற்கும். அதே போல் அந்த கோஸ்ட் ஸ்டோரிலாம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம் ஒரு நாளாகும், கரெக்டாக ஒன் டே ஆகும் கைஸ், ஃபுல்லாக வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இது வந்து நீ அந்த மொபைல் சார்ஜ் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பை பண்ணேன். அதே போல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 8 GB ரேம் மொபைலை வந்து யூஸ் பண்ணுறாங்க கைஸ். இது
இதுக்கு முன்னாலாம் 8GB ராம் நான் வந்து தொட்டு பார்த்தது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணுறேன், செம ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்குறதே வந்து வேற லெவலில் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மொபைலோட ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுனா 2GB தான். செகண்ட் மொபைலோட ரேம் பார்த்தீங்கன்னா 3GB. அப்புறம் வந்து தேர்டு மொபைலோட ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4GB. இதான் என்னோடய ஃபோர்த்து மொபைலு, இதோட ரேம் தான் வந்து 8GB. நல்ல ப்ராசஸருமே கூட நல்லா வந்து செமையாக இருக்குது. உண்மையாக வந்து ஃபோன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே போல் சார்ஜர் வந்து நல்லா தான் நிற்கிது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து நல்ல கேம் ப்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓய் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல் நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணுறோம், அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால முன்ன பின்ன இருக்கும், அதாவது மொக்கையாக வந்து பண்ணியிருப்பேன், அதெல்லாம் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓய் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் தட்டி ஆளில் வச்சுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பபாய் கைஸ். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது தப்பாக ரிவ்யூ பண்ணியிருந்தா அதே போல் வந்து ஏதாவது நான் விட்டு போய் சொல்கிறதுக்கு விட்டு போயிருந்தா அதெல்லாம் வந்து மன்னிச்சுக்கோங்க. யானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணுறதுனால நமக்கு அந்தளவுக்கு வரல, இதுக்கப்புறம் பண்ண அப்படின்னா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். பை பை கைஸ்.